வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆ, எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது நான் தான் உங்க சூச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் எல்லாருக்கும் நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தெரியுமா? அதுல நிறைய போட்டிகள் நடக்குது, கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. வேற என்ன நடக்கும்? ஆடு மாடு. ஐயோ, நான் வந்து டான்ஸ்ல சேர்ந்திருக்கேன். பாட்டு ஒண்ணு, அப்புறமா பெரிய மச்சான் பாட்டு ஒண்ணு, அப்புறம் அது என்னது கறி குழம்பு, அப்புறம் பிரியாணி சட்டியே, அப்புறம் இன்னும் நாலு பாட்டு மாங்குல பூவியில. இன்னைக்கு நீங்க எத்தனை படிக்கீங்க? வாவ், சூப்பர். சரி, நீங்க டெய்லி ஸ்கூலுக்கு எதுல போவீங்க? பஸ்லயா இல்ல ஆட்டோலயா பைக்லயா? எங்க கூட வாரீங்களா? சரி, பஸ்ல இடம் இருக்கா? பின்னாடி சுப்பியா வரல, சுப்பியாவோட சீட் சும்மா தான் இருக்கு, அதுல வேணா அவனை உட்கார சொல்லலாம். அப்படியா, ஓகே. உங்க வீடு எங்க இருக்கு சொன்னீங்க? கணேசபுரமா? ஆமா, ரைட் ஓரம். ஓ, அங்கயா? சரி, அப்ப அங்க வரதுல நான் ஹார்ன் அடிப்பேன். மாப்பு மாப்பு மாப்பு. ஆமா ஆமா, ஹார்ன் அடிச்ச உடனே நீங்க வாசலுக்கு வந்து பேக்கோட நிக்கணும், சரியா? எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு தான் ஆண்டு விழா நடக்குது. உங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா முடிஞ்சிட்டா? எப்பவும் முடிஞ்சிட்டா. சரி, நீங்க உங்க ஸ்கூல்ல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க ஆண்டு விழால? டான்ஸ், அதுக்கப்புறம் நாடகம், அப்பப்பெல்லாம் நிறைய நடிச்சாங்க. ஏ, அப்ப பெரிய ஆளுதான் அப்போ. ஆமா ஆமா ஆமா, பரவாயில்ல, வெரி குட். சரி, இப்ப எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஓகே 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 ஓகே.
ரொம்ப பிரமாதமா பாண்டிங்க, இனிமே ரொம்ப அருமையா பாண்டிங்க. இனிமே நீங்க நம்ம பஸ்ல வரச்சுல நீங்க தான் பாட்டு பாடிட்டே வரணும், சரியா? ஐயா எங்களுக்குலாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். பாட்டு பாடுவீங்களா? சரி, கண்டிப்பா உங்களுக்காக ஒரு பாட்டு நாங்க ப்ளே பண்றோம். தேங்க் யூ, பை பை. பை பை. டப்பிமா, இன்னும் ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு வண்டி எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த இப்ப வந்துரும்ல. சரி, அடுத்து நம்ம யார வண்டியில ஏத்த வேண்டி இருக்கு? இந்த குட்டி பையன் கருப்புசாமி இருக்கான்ல. ஆமா ஆமா, இப்பதான் பிரிஜேஜி சேர்ந்திருக்கான், அவனை தூக்கிட்டு போனோம்ல. ஓஹோ, குழந்தைங்களா? பார்த்து கவனமா ஏத்தணும். ஆமா, அவனை ரொம்ப கவனமா தான் ஏத்தணும். ஏத்தணுமா? இல்ல, வண்டிக்குள்ள ஏத்தணும். அதான் பார்த்தேன், அவனை ஏத்தச்சுல நம்ம கையை பிடிச்சி மெதுவா ஏத்தணும். அதே மாதிரி பஸ் வந்து போய் நின்ன உடனே அதே மாதிரி அவங்களை இறக்கி விடணும், சரியா? சரி, ஓகே. இப்போ அவன் பாட்டு பார்ப்பானே.